நம்மை ஒரு தொலைக்காட்சி காட்டிட்டால் அந்த தொலைக்காட்சிக்கு எத்தனை அழைப்புகள் போய் அவர்களை மிரட்டுகிறார்கள் என்பது நான் அறிவேன். புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் அதிகாலை விவாதத்தில் சுமந்த் ஸ்ரீராமன், அவருக்கு நமக்கு என்ன ஒரு சம்பந்தம் இல்லை, அவர் சொல்ற கேட்கிறாரு எதுக்குங்க நீங்க சீமான எல்லாம் காட்டுறீங்கன்னு கேக்குறீங்க. அப்ப ஒரு பொது விவாதத்தில் இப்படி பேசுறவர்கள் அப்ப நேரடியா எப்படி மறைமுகமா எவ்வளவு பேசியிருப்பாங்க? காட்ட விட மாட்டார்கள். அச்சு ஊடகங்கள், காட்சி ஊடகங்கள் நம்மை காட்டாது. காரணம் நான் இல்லை, இந்த இடத்தில் இந்த அரசியலை எவன் ஓங்கி உரைத்தாலும் காட்ட மாட்டார். ஏனென்றால் ஒரு தேசிய இனம் அரசியல் விழிப்புணர்வு பெற்று ஒன்று திரண்டு தங்களுக்கான அதிகாரத்தை கட்டமைப்பது என்பதை இவர்கள் ஏற்க மாட்டார்கள். இவர்களுக்கு தலைவர்கள் உருவாகிவிடக் கூடாது, தரகர்கள் தான் தேவை. இவர்கள் பாருங்கள், ரஜினிகாந்த் நடிகர், ஆனால் எல்லா ஊடகங்களும் தலைவர் ரஜினி, தலைவர் ரஜினி, தலைவர் ரஜினி, தலைவர் ரஜினி என்றே பேசும். அப்ப நல்ல கண்ணுவை எப்படி அழைப்பீர்கள், என்ன சொல்லி அழைப்பீர்கள்? சிவானந்தம் சிங்காரவேலு, காமராஜர் கக்கனை எல்லாம் எப்படி அழைப்பீர்கள்? அவர்கள் நல்ல நடிகர்கள் என்று அழைப்பீர்களா? எப்படி கட்டமைப்பார்கள்? ஒரு தேசியத்தின் மகன் வரும்போது என் மொழி, என் கலை, இலக்கியம், பண்பாடு, என்னுடைய தொன்று தொட்ட வேளாண்மை, என் நிலம், என் வளம், என் காடு, என் மலை, என் ஆறு, என் அருவி, நாம பேசுவோம். அவன் அப்படி பேச மாட்டான். அதனாலதான் இவர்களுக்கு தலைவர்கள் தேவையில்லை, தரகர்கள் தேவைப்படுது. இப்ப நாம வந்தா மீத்தன் ஈத்தன், நீ மலத்தேன் கொம்புத்தேனோன்னு தரம் மீத்தன் ஈத்தன்லாம் இல்ல கிளம்புன்றோனும். இப்ப சொல்லுதுல, 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசு தீர்மானம் போடுது 7 பேர் விடுதலைக்காக, அது நீதிமன்றத்தில் வழக்கு வரும்போது மத்திய அரசின் பிரதிநிதி சொல்கிறார், மாநில அரசு போட்டிருக்கிற தீர்மானம் எங்களுக்கு பூஜ்யத்திற்கு சமம் என்று. நீ சரியான அப்பனுக்கு பிறந்து நான் முதலமைச்சர் ஆகும்போது சொல்லிட்டு போயிருப்பேன், நீ போயிருவேன். நீ அதிகாலை 3 மணிக்கு கதவை திறந்து 7 பேர் வெளியில வாண்டுருவேன். நீ என்ன உன்னால என்ன செய்ய முடியும்? செஞ்சு காட்டும். என்ன பண்ணிடுவே நீ? ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படி ஏறி அடிக்க ஒரு ஆள் இல்லாம வண்டி ஓட்டிட்டு இருக்கிறது. இந்தியான்னு ஒரு நாடு இருந்துச்சா உருவாக்கப்பட்டதா? இது யார் நாடு? சீமான் என்ன தனியா ஒரு கொடி வச்சிருக்கேன் வச்சுக்கிறேன். அதிகாரம் வந்தபோது முதல்ல என் கொடியை ஏத்திட்டு அப்புறம் இந்திய கொடியை ஏத்துவேன், ஏத்துவேன். நாங்கள் தமிழ் தேச குடியரசு, இந்திய ஒன்றியத்துக்குள் வாழ்றோம். சிட்டிசன்ஷிப்புக்கு நேஷனாலிட்டிக்கு ஒரு குழப்பம் இருக்கு நம்மள்கிட்ட. என் நேஷனாலிட்டி தமிழ், நான் இந்திய நாட்டின் குடிமகன். இரண்டையும் போட்டு குழப்பிக்கிற கூடாது, நமக்குள்ள இன்னும் பெரிய குழப்பம் இருக்கு. அது இந்தியாங்கிற நாடு உருவாவதற்கு முன்பு அதுக்கு கோடுகள்லாம் வரைஞ்சி நீ ஒரு கொடியை கொண்டு வர்றதுக்கு முன்பே கோட்டை கட்டி கொடியை வச்சு ஆண்ட இனத்தின் மக்கள் நாங்கள். சேர சோழ பாண்டிய பேரரசின் பிள்ளைகள் நாங்க. கடல் வள கடந்து படை வள நடத்தி உலகத்தின் மிகப்பெரிய வல்லாதிக்கத்தை நிறுவிய அருண்மொழி சோழன், அரசேந்திர சோழனின் வாரிசுகள் நாங்க. நீ எங்க கிட்ட வந்து இந்த பூச்சி அண்ணி எல்லாம் காட்டி இருக்க கூடாது. அது அப்புறம் கதை. இப்ப இதுக்கு வருவோம். அன்பு கொண்டு உங்கள் உடன் பிறந்தவன் உங்கள்கிட்ட வைக்கிற வேண்டுகோள், அவசியமற்ற கருத்துக்களை நிராகரியுங்கள். கண்ணியமான பதிவுகளை உங்கள் கைகள் எழுதட்டும். அண்ணல் காந்தியடிகள் சொல்வதுதான் என் அன்பு பிள்ளைகளே, வாயிலிருந்து வருகிற வார்த்தை ஒருவன் செவி வரைதான் சென்றடையும், இதயத்திலிருந்து வருகிற வார்த்தை அவன் செவியை சென்றடைந்து சிந்தனைக்குள் சென்று அது செயலாக்கம் பெறுங்கிறார். அப்படி உங்கள் வார்த்தைகளை நீங்கள் எழுத எடுக்கிற போது இதயத்திலிருந்து எடுத்து எழுதுங்கள் என்பதுதான் என் அன்பான வேண்டுகோள். நாம் எழுதுவதை நம் அக்கா, நம் தங்கை, நம் அம்மா, நம் பிள்ளை படிக்கிறார்கள், நம் தம்பி தங்கைகள் படிக்கிறார்கள் என்ற கவனம் உங்களுக்கு இருக்க வேண்டும். உக்ரைன் நாட்டினுடைய அதிபர் செலன்ஸ்கி அரசு அலுவலகங்களில் தன்னுடைய படத்தை மாட்டி வைத்திருந்ததை எடுக்க வைத்துவிட்டார். நான் ஒரு அடையாளமோ குறியீடோ அல்ல, நான் ஒரு ஐடென்டிட்டியோ ஒரு ஐக்கானோ இல்லை.
அதனால என் படத்தை எடுத்துருங்க, அரசு அலுவலகங்களிலிருந்து எடுத்துருங்க. அதற்கு மாறாக உங்கள் குழந்தைகளின் படத்தை மாற்றி வையுங்கள். ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒரு திட்டத்தையோ ஒரு வேலையோ செய்ய தொடங்குகிற போது ஒரு முறை உங்கள் குழந்தையின் படத்தை பார்த்து விட்டு செய்யுங்கள் என்கிற. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிள்ளையின் எதிர்காலம், பிள்ளையின் நலன், அதை கவனத்தில் வைத்துக் கொண்டு நீங்கள் உங்கள் வேலையை செய்யுங்கள் என்கிறார். அதே தான் நான் உங்கள் உடன் பிறந்தவன் உங்களிடத்தில் சொல்லுகிறேன். நம் எழுத்தை நம் தாய் படிக்கிறாள், நம் தங்கை படிக்கிறாள், நம் அக்கா படிக்கிறார், நம் அண்ணன் படிக்கிறான், நம் தம்பி படிக்கிறான், நம் பிள்ளைகள் படிக்கிறது என்கிற கவனத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் இப்பதிவுகளை செய்ய வேண்டும் என்று மிகுந்த அன்போடு உங்களை வேண்டுகிறேன். இனி வரும் காலங்களில் நாம் தமிழர் பிள்ளைகள் போல கண்ணியமான பிள்ளைகள் இல்லை என்று உலகம் போற்றுகிற அளவிற்கு நீங்கள் செய்ய வேண்டும். நானும் ஒரு காட்டான், கடும் சொற்களை அடக்க முடியாத ஆத்திரத்தில் ஆவேசங்களில் பேசியிருக்கிறேன். என்னை நானே செதுக்கிக் கொண்டு நிதானப்படுத்திக் கொண்டு என்னை நானே வார்த்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டு இருக்கிறேன். அதே தான் உங்களுக்கு சொல்வேன். தலைவர் பிரபாகரன் அவர்கள் ராஜவெக்சி அவர்களை கூட மகிந்த அவன் இருக்கானே என்று சொன்னதில்லை. மகிந்தே அவர்கள் அப்படிதான் பேசுவார். அவர் என்னிடத்தில் சொல்லுகிறார், நம் தலைவர் படிக்கும்போது தன் நண்பர்களை விளையாட்டுக்கு கூட பிடித்து தள்ளியதில்லை என்கிறார். யாரையும் போடா வாடா என்று பேசியதே கிடையாது அவர். வயதில் பெரியவர்கள், சின்னவர்கள், நண்பர்கள், யாரை அப்படிப்பட்ட ஒரு பண்பாளரின் பிள்ளைகள் நாம். அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். நானும் தான் கற்றுக்கொண்டு நாம் எல்லோரும் நம்மை பேரளவில் மாற்றிக்கொண்டு மண்ணும் மக்களும் பெரிதும் நேசிக்கிற பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். நம்மிடத்தில் பொருளாதார வலிமை இல்லை, ஊடக வலிமை இல்லை, ஆனால் மண்ணையும் மக்களையும் நேசிப்பதில் நமக்கு இணையான வலிமையான ஆற்றல்கள் இந்த மண்ணில் இல்லை. தெரிந்து கொள்ள வேண்டும். லெலின் சொல்லுகிறான், உன்னை விமர்சிப்பவனுக்கு நிரூபிக்க போராடுவதை விட உன்னை நம்பி நிற்பவனுக்கு உண்மையா இருக்க போராடு என்று. 17 லட்சம் மக்கள் நம்மை நம்பி இந்த உள்ளாட்சி தேர்தலில் எண்ணற்ற பெருமக்கள் நமக்கு வாக்கு தந்து 4 விழுக்காடு இருந்த நம்மை 10 விழுக்காட்டிற்கு வாக்கு பெற்றவர்களாக உயர்த்தி இருக்கிறார்கள். அதனால் நம்பிக்கையோடு களத்திலே நாம் பணி செய்வோம். பதிவை ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் படித்து பாருங்கள். அது பதிவிடலாமா, சரியா வருமா, தேவையா தேவையில்லையா என்று உங்களுக்கே தெரியும். அப்படி செய்யுங்கள், அது ரொம்ப முக்கியம். ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் வரும்போது அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். தலைவர் நமக்கு கற்பித்ததுதான், விமர்சனம் என்பது வெறும் சொற்கள் தான், நம்மளை காயப்படுத்தும் கற்கள் அல்ல என்று சொல்றார். அவரே சொல்றார், வைரக்கற்களை விட்டு எரிந்தால் எடுப்போம், வெறுங்கற்களை விட்டு எரிந்தால் தடுப்போம். இதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் உங்களுக்கு சொல்வேன், என் அன்பு பிள்ளைகளே, நம்மை நோக்கி வருகிற விமர்சனங்களை உரமாக்குங்கள், அதில் நம் லட்சியத்தை மரமாக்குங்கள். எழுத்து எழுத்து அவன் பண்றான்னு நீங்களும் பண்ணிட்டு விடாது. நாய் குலைச்சா விலைத்தான் போன மொழியை நீங்களும் குனிஞ்சுக்கிட்டு நாய் மாதிரி குலைச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. அது கேவலம், அது ரொம்ப தவறு. அறிவார்ந்த பிள்ளைகள் நீங்கள். எல்லாரும் சொல்றாங்க சமூக தளங்களில் நாம் தமிழர் கட்சியை மிஞ்சி யாரும் இல்லை என்று. சிறப்பாக எழுதுங்க, ஒன்றும் எழுதுறதுக்கு இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு தத்துவம், ஒரு கவிதை, ஏதோ ஒரு செய்தி, திரைப்படம் பார்க்குறீங்க, நல்ல படம். நான் அந்த பட்டாசுன்னு ஒரு படம் பார்த்தேன், தம்பி தனுஷ் நடித்தது, தம்பி செந்தில், துரை செந்தில்குமார் இயக்கியிருக்காரு, தொலைக்காட்சியில் தான் பார்த்தேன். அது நல்லா இருக்கு. நம்ம தமிழருடைய தொன்மக்கலையை, தமிழன் உலகத்துக்கு வீரக்கலை எல்லாவற்றையும் கடன் கொடுத்தவன் நம்ம அப்பா நம்மால் வர சொல்றாங்கல்ல, தமிழன் உலகிற்கு அறிவை கடன் கொடுத்தவன். உலகத்தில் அப்படி ஒரு இனம் கிடையாது. பிறந்து சிறந்த இனங்கள் பல, ஆனால் சிறந்தே பிறந்த இனம் உலகில் தமிழ் இனம் மட்டும்தான். புரட்சி பாவலன்
தமிழன் பெருமைக்குரியவன். ஏன்? தமிழ் பெருங்குடியில் அவன் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன் என்று போற்றுகிறார். அறிவை கடன் கொடுத்தவரீனா ஐயா மோடி, உலகத்திற்கு யோகாவை தாரை பார்க்கிறோம். நீங்க வாங்க, உங்களுக்கு யோகாவை கொடுத்தது நாங்க தான். என்கிட்ட கேட்காம நீங்க என்ன பண்ண தெரியுமில்ல, அங்க இத்தாலியில இஸ்ரேல் போனார்ல, இஸ்ரேல போய் ஒரு பரிசு கொடுக்குறாரு. அது கேரளாவில இருந்து எடுத்துட்டு போனதுன்ட்டு அதுல தமிழ்ல எழுத்திருந்ததை அழிச்சு விட்டாங்க. 15 நூற்றாண்டுல ஏது மலையாளம்? 500 முன்னாடி மலையாளம் எது? நம்ம கூட இருந்த சேரப்பாட்டனின் பிள்ளைகள் வணக்கம் சொல்லிட்டு இருந்தான், அதை விட்டு நமஸ்காரம் தான் போயிட்டான். சோறு தின்னுட்டு இருந்தான், சாதம் தின்ட்டான், மலையாளி ஆயிட்டான். கதைதான் ராஜா. கன்னடத்துல போ, இன்னும் அப்பா தான், அம்மா தான், அக்கா தான், அண்ணா தான், இவன் தான் மம்மி டேடி. என்னத்த போட்டு இவங்கள நீ அதிகாரத்தை கொடு. 6 மொத்தம் தமிழ்நாடு பேர்ல மட்டும் இல்ல, உண்மையிலே தமிழ்நாடா நான் மாத்திறேன். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், வெற்று வார்த்தை இல்ல, நீர்வீர்வம், நீர்வீர்வம். வணிக பலகைகள், தெருக்கள் பெயர்கள், விலை பட்டியல்கள், எல்லா இடத்திலும் தமிழ். நீ படிச்சே திருணும், பேசிய திருணும். நம்ம சின்ன குழந்தையா இருக்கப்ப டிஸ்டிக்கே, அதுக்கு முன்னாடி ஜில்லா, எந்த ஒரு பராமநாரம் ஜில்லா, அப்ப எந்த ஒரு பராமநாடு டிஸ்டிக்கு, இப்ப எவனாவது ஜில்லா டிஸ்டிக் போடுறானா, மாவட்டம் பழகிருச்சு. தலைவர் மொத்த நாட்டிலையும் தூய தமிழ்ல பயிர் பலகை கொண்டு வந்துட்டார். சேரன் வாணிபச்சோலை, சேரன் போக்குவரத்து, பாண்டியன் போக்குவரத்து, சோழன் போக்குவரத்து, அப்படியே நடத்திருந்தார். ஒரே ஒரு இடத்துல சூப்புன்னு இங்கிலீஷ் எழுதி வச்சுட்டான் அவனும். அது எங்க அண்ணன் தமிழேந்தி தான், தமிழ் துறைக்கு பொறுப்பு. அண்ணா அங்க பாருங்க, ஒருத்தன் சூப்புன்னு எழுதி வச்சுக்கான், இவன் கண்ணில் படுற மாதிரி அவன் எழுதுனவன், ஏ அவனை கூட மாத்த சொல்றா, சாருன்னு போட சொல்றா, அதாவது அப்படி அவ்வளவு மாத்தி வச்சிருந்தாரு. அதை தலைவர் என்கிட்ட சொல்லும்போது சொல்றாரு, பேக்கரி அப்படி இருந்துச்சு, நான் அதை மாற்றி வெதுப்பகம், அடுமனை என்று மாத்தினேன். சனம் சிரிச்சுக்கிட்டே போச்சு. இப்ப நீ போய் வெதுப்பகத்தை மாத்தி பேக்கரின்னு போடேன், அதே மாதிரி சனம் சிரிக்கின்னு பழகிட்டது. என்னைய சொல்லுவான்ல, எப்படி சீமா நீங்க ஆங்கிலம் கலவாம அப்படியே பேசுறீங்க? என் தாய்மொழியை நான் பேசாம வேற யார் பேசுவா? எனக்கு இதுல பெரிய வியப்பு. என் தாய்மொழியில் பல லட்சக்கணக்கான உயிர் சொற்கள், வேர் சொற்கள், கலை சொற்கள் கொட்டி கிடக்குது. எங்களுடைய ஐயா மனவை முஸ்தபா 900,000 கலை சொற்களை, உயிர் சொற்களை, வேர் சொற்களை தொகுத்து புத்தகமா இவ்வளவு பெரிய புத்தகம் போட்டு கொடுத்து போயிட்டாரு. அவர் இஸ்லாமியர், பிள்ளைகளுக்கு அழகு தமிழ் பெயரை வச்சாரு. அதனால இஸ்லாத்திலிருந்து அவர் நபி மலியிலிருந்து மாறி போயிட்டாரா? இல்ல, செம்மல் என்று தன் மகனுக்கு பேர். பிள்ளை பேத்தியலுக்கெல்லாம் தூய தமிழ் பேர். செம்மல் மருத்துவராக இருக்கிறாரு நம்ம தம்பி, தூய தமிழ் பேர். காமசெரிப்பு தன் பிள்ளைகளுக்கெல்லாம் தூய தமிழ் பேரிட்டார். அதனால மார்க்கத்திலிருந்து விலகிறோம்னு அர்த்தமா? இல்ல, அப்படிலாம் இல்ல. உனக்கு சோறு ரைஸ், அரிசி ரைஸ், நெல் ரைஸ், எனக்கு பாரு நெல், அரிசி, சோறு, மூணு சொல் இருக்கு. உனக்கு எல்லாத்துக்கும் ஒரே சொல் தான் ரைஸ். உன் மொழி நான் போட்ட பிச்சை, என் தாய் தமிழ் போட்ட பிச்சை. உனக்கு சொந்தமா இருக்க, உனக்கு ஸ்பீச், என்னோட பேச்சில் ஒரு எஸ்போர்ட் ஒட்டிக்கிட்டேன் ஸ்பீச். உனக்கு ஸ்பாஞ்சு, என்னோட பஞ்சில் ஒரு எஸ்போர்ட் ஒட்டிக்கிட்டேன் ஸ்பாஞ்சு. உனக்கு உடன் சடன் ஒரு எஸ்போர்ட் சடன் ஆக்கிக்கிட்டேன்.
லெமன் சாதம்.